ஒட்டுமொத்த மன்னார்குடி மக்களும் ஒரு மருத்துவருக்காக கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்றனர். யார் அந்த அசோக் குமார்? வாருங்கள் பார்க்கலாம். மன்னார்குடி பகுதி மக்களின் மனிதநேய மருத்துவராக விளங்கியவர், தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர், ஏழைகளுக்கு இலவச மருத்துவ உதவி செய்தவர் அவர்தான் மருத்துவர் அசோக் குமார். மருத்துவம் வணிகமாக மாறிவரும் இந்த காலத்தில் தனது அர்ப்பணிப்பு மிகுந்த சேவை மனப்பான்மையால் குறைந்த செலவில் நிறைவான மருத்துவத்தை வழங்கி வந்தவர். மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த நரிக்குறவரின மக்களுக்கு அனைத்து மருத்துவ சிகிச்சைகளையும் இலவசமாக வழங்குவதை தனது இறுதி மூச்சு வரையிலும் நிறைவேற்றி வந்தவர். இலவச மருத்துவ முகாம், இலவச கண் சிகிச்சை முகாம் மட்டுமின்றி கண் தானம் வழங்குபவர்களை ஊக்கப்படுத்துவது, அவ்வாறு வழங்குபவர்களின் கண்களை கண் பார்வை இழந்த மற்றவர்களுக்கு பொருத்துவது என மருத்துவர் அசோக்குமார் எடுத்துக்கொண்ட சிறப்பு முயற்சிகள் அனைவரையும் நெகிழ செய்தது. ஜாதி மதங்களை கடந்து அரசியல் வேறுபாடுகளை கலைந்து மன்னார்குடி மக்களின் வாழ்விற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட மனிதநேய மருத்துவர் அசோக்குமார் எம்ஜிஆர் நகரில் உள்ள அவருடைய இல்லத்தில் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார். இன்றைய காலகட்டத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக செல்லும் நாம் 100 ரூபாய்க்கும் குறைவாக மருத்துவ கட்டணம் செலுத்துவது மிகவும் அதிசயமான ஒன்று. ஆனால் மருத்துவர் அசோக்குமாரின் அதிகபட்ச கட்டணமே 50 ரூபாய்தானாம். அதிலும் ஏழ்மையான மக்கள் வந்தால் அவர்களுக்கு எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிகிச்சையை தொடங்கி விடுவாராம். இப்படிப்பட்ட மருத்துவர் திடீரென உயிரிழந்தால் யாரால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பலர் கண்ணீருடன் கலங்கி அவருடைய இறுதி சடங்கில் பங்கேற்க ஓடி வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. டாக்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஜெய் பீம் அப்படிங்கிற படத்து மூலமா வந்து இன்னைக்கு நரிக்குறவ மக்களுடைய வழிகள் எல்லாம் எடுத்து சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட அவர் மருத்துவ சேவை ஆரம்பித்த காலத்திலிருந்து இங்க இருக்கின்ற நரிக்குறவ மக்களுக்கு இலவசமாக மருத்துவம், இலவச பிரசவம், இப்படி அவர்களுடைய கல்வி செலவு, இப்படி பல வகையில வந்து எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டவர். அது மட்டுமில்லாமல் கண்தானத்தை ஒரு பெரிய முயற்சியா எடுத்துட்டு லயன்ஸ் கிளப்ல இன்னைக்கு கண்தானம் இந்த மன்னாருடைய நடந்திருக்க கிடந்த 45 ஆண்டு காலமா அப்படின்னா அதற்கு காரணம் வந்து டாக்டர் அசோக்குமார் தான். அதே போன்று இருக்கின்ற சேவை சங்கங்கள் அனைத்திலும் ஒருவர் வந்து பாராட்டக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னா அது வந்து டாக்டர் அசோக்குமார் மட்டும்தான். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கும் தனியார் மருத்துவமனையில் இடம் உண்டு என 35 ஆண்டுகளாக சேவையாற்றி வந்த மருத்துவர் அசோக்குமார் இன்று உயிரிழந்தாலும் என்றும் மக்களின் நெஞ்சங்களில் தொடர்ந்து வாழ்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. மன்னார்குடியில் ஏழை எளிய மக்களிடம் 30 ரூபாய் மட்டுமே கட்டணம் பெற்று சிகிச்சை அளித்து வந்த மனிதநேய அரிமா மருத்துவர் அசோக்குமார் காலமானார். மாதம் ஒருமுறை நரிக்குறவ மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் மூலம் சிகிச்சை அளித்து வந்த மருத்துவர் அசோக்குமார் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தார். அவருக்கு சங்கீதா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். 1970களில் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் இருந்து தனது மருத்துவ சேவையை தொடங்கிய அசோக்குமார் தமிழகத்தின் தலைசிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக உருவெடுத்தார். தன் வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்திருக்கிறார். தன்னிடம் அறுவை சிகிச்சைக்கு வரும் நபர்களுக்கு ரத்தம் தேவைப்படும் போது தயங்காமல் தனது ரத்தத்தையும் பலமுறை தானமாக அளித்திருக்கிறார். அதனால் அவரது இறுதி ஊர்வலத்தில் நரிக்குறவ மக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர்.